தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்த பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு அரசின் மாநில பாடத்திட்டத்தில் படித்த பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மூன்றில் முடிவடைந்தது இதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முப்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு தனித்தேர்வர்கள் பதிமூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் ஐந்து பேர் மற்றும் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது சிறை கைதிகள் என மொத்தம் ஒன்பது லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து எண்பத்து ஒன்பது மாணவர்கள் இந்த ஆண்டு பத்தாம் பொதுத் தேர்வை எழுத உள்ளனர் இதற்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நான்காயிரத்து இருநூற்று பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதுத் தேர்வை கண்காணிக்க ஆசிரியர்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் முறைகேடுகளை படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வில் ஆள் மாறாட்டம் நடைபெற்றாலோ அல்லது ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டாலோ அதிகபட்சம் மூன்று ஆண்டு அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் எனவும் தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது